ஜாகிரி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர் இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் கண்டெஸ்டன்ட் உடைய லிஸ்ட் அப்டேட் லிஸ்ட் தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் ஏன்னா நேரம் நெருங்க நெருங்க நாட்கள் நெருங்க நெருங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்றது கண்டெஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் வந்து கன்ஃபார்ம்டான ஒரு விஷயங்கள் காத்து வாக்கில் வர்ற மாதிரியான விஷயங்களாக நமக்கு வருது மொத்தம் ஒரு 16 கண்டெஸ்டன்ட் ரெண்டு பேர் வந்து உள்ளார வந்து வைல்டு கார்டில் போவாங்க ஆனால் 25 பேரை வந்து குவாரண்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா எப்பயுமே வந்து இது இல்லை அதுன்ற லெவலில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் ஒரு 5 பேராவது எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க பட் 25 பேர் சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க வச்சுக்காங்களா ஸோ இதுவரையிலையும் வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு 10 பேர்கிட்ட நம்ம வந்து சொல்ல முடியும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்ன்றது நம்ம இந்த இடத்துல சொன்னாலும் கூடுமானவரை கன்ஃபார்மான பெயர்களை தான் இங்கே நம்ம சொல்ல போகிறோம் ரைட் ஃபர்ஸ்ட் வந்து கோபிநாத் ரவி அவர் நம்ம ஏற்கனவே பாலாஜிக்கு நிகராக அப்படி ஒரு ஒரு கட்டுமஸ்தான ஒரு ஆள் கோபிநாத் ரவி எப்பயுமே அடிபட்டு இருக்கிற ரெண்டு பெயர்களை இப்போ சொல்கிறான் ஒன்று வந்து மீலா அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் என்ன நமிதா மாரிமுத்து நமிதா மாரிமுத்து ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றது டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் ரெண்டு பேருமே இருக்கிறதுனால என்னன்னா அந்த பிக் பாஸ் உடைய அந்த லோகோவிலே வந்து அந்த பிங்க் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஸோ அதெல்லாம் வந்து பேச்சுக்களாக போயிட்டு இருக்கு செய்திகளாக அங்கங்கே சொல்லப்படுறதா நம்ம உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து வருவார் வரமாட்டார்ன்ற மாதிரியே இருந்த இழுபறை நிலையில இருந்தவர் வந்து ஜிபி முத்து அவர்கள் அவரும் வந்து கன்ஃபார்ம்டா வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஜிபி முத்து இன்னொரு இடத்துல வந்து இந்த இடத்துல இன்னொரு பேரையும் சொல்லணும் இமானாச்சு ஜிபி முத்து ஆர் இமானாச்சு அப்படின்ற பெயர்கள் அடிபட்டு இருக்கு இமானாச்சு இப்போ வந்து கன்ஃபார்ம்டாவே பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஒருவேளை ஜிபி முத்து போறாரா இல்ல இமான ரெண்டு காமெடியன்ஸ் போவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இங்க எழுதுன்னு வச்சுக்காங்களா ஸோ அப்படி ஏன்னா சுத்தல விடுறது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அக்டோபர் 3 6 மணிக்கு வர்ற விஷயம் இருக்கு இல்லையா அதுல ஓரளவு வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ அடுத்தது வந்து பிரியா ராமன் அவங்களும் ரோசாப்பு சின்ன ரோசாப்பு அவங்களும் வந்து வர்றதாக ஒரு தகவல் சோ அடுத்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் பிரதாப் அவர்களும் வந்து கண்டிப்பா சர்பாட்டா பரம்பரை சந்தோஷ் பிரதாப் அவரும் வந்து இதுல வர்றதா தகவல் அதன் பிறகு வந்து மலேசியால இருந்து ஒருத்தவங்க வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆமா நாடியா சாங்கி அப்படின்றவங்க மலேசியால இருந்து வராங்க ஸோ அது ஒரு விஷயம் அதன் பிறகு வந்து இவங்க ஃபிட்மா மாதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாவனி ரெட்டி அவர்களும் பிரதினி சுர்பா ஓகே இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணி அதுக்கப்புறம் அது போடாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்காங்களா அன்றைக்கி மறுநாளே போட்டுருக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே போய் போட முடியல பட் பிரியங்கா வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய பேருக்கு ஏன்னா அவங்க ஷோஸ் வந்து இப்போ வந்து சிவாங்கி சம்திங் சம்மோன் ஏன்னா சூப்பர் சிங்கரே வந்து வந்து இவங்க தான் பண்ணுறாங்க ஆக்சுவலி மாக்கா பாபா மட்டும் தனியாக பண்ணுற மாதிரி அதுவும் வந்து ஸ்டார் சிங்கர்னு சொல்லிட்டு ஒன்றுட்டு இருந்தது பார்த்தீங்களா அதுவும் பிரியங்காவுடைய ஷோ அதுவும் இப்போ வந்து மாக்கா பாதான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சர்வைவர் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு ஆட்களை இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது அப்புறம் டைமிங்ஸ்லேயும் சில விஷயங்கள் வந்து இருக்கு டைமிங்ஸில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 அப்படின்ற லெவலுக்கு போவாங்களா இல்லை 10:00 to 11:00 போவாங்களான்னு தெரியல கடுமையான விஷயங்களுக்கு நடுவில் இதையும் நம்ம செஞ்சிருவோம் நீங்க செய்ய வேண்டியதால லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை வந்து உங்க நண்பர்களுக்கு வந்து சொல்லாதவங்க இந்த சேனலை பத்தி சொல்லுங்க நம்மளுடைய சேனல் ஏற்கனவே வந்து ஜாக்கி சினிமாஸ் அது முழுக்க முழுக்க ஃபிலிம் ரிவ்யூஸ் மட்டும்தான் இது வந்து முழுக்க முழுக்க டிவி ஷோஸ் பத்தி ரியாலிட்டி ஷோஸ் பத்தி நம்ம வந்து இதுல நிறைய ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் ஆமா அது மாதிரி உங்களுக்கு யார் யார் அப்படின்ற ஒரு லிஸ்ட் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு கன்ஃபார்மான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் அதையும் சொல்லுங்க ப்ளீஸ் அது ரொம்ப முக்கியம் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளுடைய இது ரீச் வந்து நிறைய பேருக்கு போகும் அது விட முக்கியமான விஷயம் நாங்க கரெக்டா போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது எங்களுக்கும் தெரியும் ப்ளீஸ் லைக் மீ லைக் அஸ் அப்புறம் சேனல் லைக் பண்ணுங்க இன்னும் வேற எபிசோட் சந்திக்கலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேகர் மற்றும் வைசவ் சைனிங் ஆஃப்